ಅಪ್ಪ ಮುಗ ಸ್ತೋತ್ರಂ ಮುಗ ಸ್ತೋತ್ರಂಪ ನಂದಿ ಸಲ್ತರ ರಾಜ ತಗಪನೆ ಆರಾಯ್ತು ಮಹಿಮೆ ಪಡ್ತೀನಿ ಕೊಡುತ್ತೆ ಮಹಾ ಕಿರುಬಿಕ್ಕಾಗ நன்றி ಸಲ್ತರ ರಾಜ ஒவ்வொரு நாளும் தேவரே நான் நன்றியில் இருதயத்தோடு சமூகத்தில் கூடி ஆராய்த்து நீர் எங்களுக்கு கொடுத்த நன்றின ஐக்கியத்தில் நாங்கள் ஒன்றுபட்டு இருதயத்தும் சிந்தனும் செயலும் ஒருமித்தவர்களாய் மயப்படுத்த கிருபை கொடுத்திருக்கிறே அக்கா ஸ்தோத்திரப்பா. கடந்த நாட்கள் தேவரே எங்களோடு கிடந்து வழிநடத்தக்கா ஸ்தோத்திரம். என் நடத்தினும் அன்புக்காகவும் தயவுக்காகவும் கிருபைக்கா ஸ்தோத்திரப்பா. இப்படி மறுபடியும் தேவரே சமூகத்தில் நாங்கள் உங்களை பாடி துதிக்க நீ கொடுத்த இந்த மகத்துவம்ல கிருபைக்காக கோடாக்கடி ஸ்தோத்திரம். நீ பேச போயிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அப்பா அது எங்களுக்கு நீ கொடுக்கிற வார்த்தையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நான் உண்மை மகிமைப்படுத்த கிருபித்தார். இப்போ கருத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறப்பா ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன். முதற் பாடல் உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமனை நினைக்கையிலே உம்மை அல்லால் வேறே தெய்வம் உண்மையாய் எங்கள் இல்லையே கல்லனென்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அழைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே உன் சொந்தமாக்கி கொண்டீர்கள். உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனையே கையிலே கல்ல தள்ளிடாமல் அள்ளியை அனைத்தவா சொல்லடங்க உம் சொந்தமாக்கிக் கொண்டிரே எந்த நெல்லை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர்த்தனோகம் செய்தே அத்தனையும் நீத்தம் சிந்த வைத்தனே நான் அத்தனையும் என் பாவம் அன்றோ கர்த்தனே அன்பு கீடாய் நித்தம் செய்வேன் உன் சேவையே ஏசு மீதில் ஏசு ராஜம் வேகம் தோன்றும் நாள் என்றோம் லோகமேதில் காத்திருப்போம் ஏக்கமெல்லாம் தீந்திட யாகராஜம் முகமுகமாய் தரிசிக்க ஆவலோடு எங்குந்தாசன் சொந்தம் நீங்க நான் என்றோம். அல்லேலூயா. அடுத்த பாடல் நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தாரே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்த
நன்றி தகப்பனே, நன்மை செய்து ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவிவிட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவிவிட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தே. நன்றி தகப்பனே, நன்மை செய்து நன்றி தகப்பனே, நன்மை செய்கிற சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்த நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்த நீர் சிந்தினீரே. ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு, ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்து நன்றி தகப்பனே, நன்மை செய்து இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அறத்துக்குள் சேர்த்து விட்டு, இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அறத்துக்குள் சேர்த்து விட்டு, உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு, உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்திருந்தே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திருந்தே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திருந்தே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திருந்தே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். அல்லேலூயா. ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த தினத்திலே நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் என்ற ஒரு பகுதி, தூத்துக்குடி ராமநாதபுர மாவட்ட எல்லையில் இருக்கிற ஒரு மீன்பிடி துறைமுக கிராமம். அங்கே 2 நாட்கள் எந்த கால சிறப்பு கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 நாளில் கிட்டத்தட்ட 6 கூட்டங்கள் செய்து கொடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே பலப்படுத்த வேண்டும். நல்ல ஜெபத்தில் எங்களை தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம்
பனிரெண்டாம் வசனத்தை பார்த்து கேட்கலாம். 2 தீமோத்தேயு 2 பனிரெண்டாம் வசனம். அவரோடு கூட பாடுதலை அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்தும் சிலுவையை குறித்தும் அதிகமாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவை ஒரு வெற்றி சின்னமாக இருந்தாலும் அது பாடுகளை குறிப்பதாக இருக்கிறது. அந்த பாடுகள் வழியாகத்தான் அந்த சிலுவை வெற்றி சின்னமாக மாறிவிட்டது. இப்ப நாம் அவரோடு கூட அந்த பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப இந்த சிலுவையினால் நமக்கு ஒரு ஆளுகை கிடைக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததின் நிமித்தமாக நாம் அவரோடு வாழ்வதற்கான நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, அவரோடு ஆளுவதற்கான ஒரு ஆளுகையும் நமக்கு அங்கு கிடைக்கிறது என்பது இந்த வார்த்தையின் மூலமாய் புலப்படுகிறது. இன்னைக்கு நாம் கிறிஸ்து நிமித்தமாக பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? சிலர் பாவத்தை செய்து தீங்கு செய்து அது நிமித்தமாக வருகிற பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு அவர் வருகைக்காக காத்திருக்கிற மனவாட்டிகளாய் இருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட நமக்கு சில பாடுகள் வருகிறது. இந்த பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்கு வரும் பாடுகள். அந்த பாடுகள் கொஞ்ச காலம்தான். இந்த சிலுவையை நீங்கள் சுமந்தால் நிச்சயமாகவே நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப எனக்கு அருமையான தேவசனமே, வேதத்தில் பார்க்கிறோம் மத்தேயுவின் சுவிசேஷம் 11:29, 30 அதுல இந்த சிலுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை என்றால் பாடுகள். மத்தேயு 11:29-30, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இப்ப வருத்தத்தோடு நாம் பாரமே சுமந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பார சிலுவையை சுமந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு சிலுவையை தருகிறேன், என் முகத்தை தருகிறேன். அது லகுவாக இருக்கும், அது சுமை எளிதாக இருக்கும். ஆனால் உன்னுடைய சிலுவை நீ என்னிடத்திலே தந்துவிடு. உன்னுடைய பாடுகள், பாரங்கள், வேதனைகள், அந்த பார சிலுவையை நீ என்னிடத்திலே தந்துவிடு, நான் அதை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். அதே மத்தேயுவின் சுவிசேஷம் 10:39 வாசிக்க கேட்கலாம், 38 வாசிக்க கேட்கலாம், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. இயேசு சொல்லுகிறார், நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் பின்பற்ற வேண்டும். என் நிமித்தமாக உங்களுக்கு அநேக உபத்திரங்கள் வரும். அங்க சீஷர்களை பார்த்து சொன்னார், இந்த இரவு என் நிமித்தமாக நீங்கள் மிகுந்த பாடுகளை சோதனைக்குட்படுவீர்கள், சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல சிதறடிக்கப்படுவீர்கள், என்னை மறுதளிப்பீர்கள், ஆனாலும் நான் உங்களை எழுந்து போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த சிலுவை என்பது பாடு. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் தான் வருகிறீர்கள், ஆனால் என்ன பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொல்கிறார், என் சிலுவையை சுமக்காதவன் என் பின்னால் வர முடியாது. இப்ப நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் சிலுவையை சுமந்தான் ஆக வேண்டும். அப்படின்றால் என்ன அர்த்தம்? அவரே சில பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நியமிக்கிறார். ஆனால் எதற்காக? அதை மகிமைக்காக, அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக. இன்னைக்கு ஒரு உயர்ந்த பதவிக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அவர் பலவிதமான சோதனைக்கு உட்படுத்தப்படுவார், பலவிதமான டெஸ்ட், எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். மெடிக்கல் டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், இப்படி எல்லா சோதனைக்குள் உட்பட்டு அவரை பாடா படுத்தி அவரை காத்திருக்க வச்சு அதற்கு பிறகுதான் அவரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வைப்பார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவ நான் சில பாடுகள் அதை அனுமதித்து அவர் கடைசியில் என்ன செய்கிறாரா?
ஆளுகை செய்கிறவராய் நம்மை மாற்றுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:17 வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:17. பிள்ளைகளானால் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இதுக்கு ஏதாவது விளக்கம் தேவையே இல்லை. இன்னைக்கு நாம் பாவம் செய்து தீமை செய்து அந்த பாடம் இருக்கிறது வேற, அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து விட்டார். இன்னைக்கு நாம் நீதிமான்கள். ஆனா கிறிஸ்துவ நிமித்தமாக சிலருக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் சொந்த குடும்பங்கள் விலக்கி வைத்து விடுவார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை பார்க்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனாலே இங்கே சொந்த குடும்பத்தால் இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்டு இருக்கிற குடும்பங்கள் சில இருக்கிறது. ஊரில் விலக்கி வைக்கிற குடும்பங்கள் இருக்கிறது, விலக்கி வைக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. அதை தவிர்த்து ஊழியத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவை அறிவிப்பது நிமித்தமாக அநேக உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இன்னைக்கு நமக்கு பாடல்கள் வரத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்ல முடியவில்லை. நாம் உண்மையாக இருப்பதனாலே அநேக உபத்திரங்கள் வரும். நாம் கொஞ்சமாய் உழைத்தாலும் உண்மையா இருக்கிறபடினால், பணாசை இல்லாதவர்களா இருக்கிறபடினால் பொருளாதார நெருக்கங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். அப்ப கிறிஸ்துவ நிமித்தமாக நமக்கு பாடுகள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதுவே உங்களுக்கு மகிமையாய் மாறும், நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் மாறும். இன்னைக்கு உலகத்தை இன்னைக்கு ஒரு நாமம் ஆளுகை செய்கிறது, அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமம். 2000 வருஷம் ஆச்சு. ஒரு ஆட்சியாளர்கள் 5 வருஷம் இருப்பாங்க, 10 வருஷம் இருப்பாங்க. சர்வாதிகாரி அல்லது ராஜா, கிங், முடியாட்சி என்பவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சானமே, இந்த சிலுவையினாலே நமக்கு ஒரு ஆளுகை உண்டாயிருக்கும். அப்ப இன்னைக்கு நம்முடைய தியானம் சிலுவையும் ஆளுகையும். சிலுவையில அநேக காரியங்களுக்கு, சிலுவை நமக்கு மேன்மை, சிலுவை வெற்றி சின்னம், சிலுவை ரட்சிப்பை தந்தது, இதெல்லாம் பல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த சிலுவையினால் நமக்கு ஒரு ஆளுகையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எதை ஆளப்போகிறோம், யாரை ஆளப்போகிறோம், எப்பொழுது ஆளப்போகிறோம், எப்படி ஆளப்போகிறோம், இன்னைக்கு அதை குறித்தான செய்தித்தான் கர்த்தர் நம் மத்தியிலே வைக்க விரும்புகிறார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்ப இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறவர். இது எப்படி? வேத வாக்கியங்கள் அதை குறித்து எழுதி இருக்கிறது. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24:17-19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எண்ணாகமம் 24:17-19 அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுதே அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரேலிலிருந்து எழும்போம், அது மோவாபின் எல்லைகளை நோக்கி சேர்ப்புதிரின் எல்லைகளையும் நிர்மூலமாக்கும், யாக்கோவிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் நீதியானவர்களை அழிப்பார் என்றார். இது பீலயாம். பீலயாம் தரிசனம் பண்ணுகிறான். அவன் கூலி பொருத்தி கொண்டு வரப்பட்டாலும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனங்களை நான் எப்படி சபிப்பேன் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் அவன் பலியிட்டு இந்த தரிசனத்திலே இதை பார்க்கிறான். யூத இஸ்ரவேல யாக்கோபில் இருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும், ஒரு செங்கோல் உதிக்கும், நட்சத்திரம் உதிக்கும், ஒரு செங்கோல் எழும்போ, ஆனால் சமீபத்தில் இல்லை, அது தூரத்தில் நடக்கும் என்று சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு தீர்க்க தரிசனத்தை அவன் அங்கே வெளிப்படுத்துகிறான். இந்த பீலையாம் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. அதே போல நடந்தது யாக்கோபின் வம்சத்துல, யூதாவின் கோத்திரத்துல, தாவீதின் ஊர்ல, பெத்லகேம் பட்டணத்துல அவர் வெளிப்பட்டார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சானமே,
வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று அங்கே பார்க்கிறோம். அது என்ன சொல்லுகிறது? ஒரு செங்கோல். செங்கோல் யாரிடத்துல இருக்கும்? ராஜாவிடத்துல இருக்கும், வேற யார்கிட்டையும் இருக்காது, ராஜாவிடத்துலதான் இருக்கும். செங்கோல் என்றாலே ராஜாவிடத்துல காணப்படுகிற ஒரு கோல். அப்ப இஸ்ரவேலை ஆளும் பிரபு, இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? அவர்களும் ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். அவர்கள் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்கே? ராஜா என்றால் அவர் அரண்மனையில் தான் பிறப்பார் என்று சொல்லிதான் ஏரோதுடைய அரண்மனைக்கு போய்விட்டார்கள். அவர்கள் எப்படி வந்தார்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் எங்கே? ஏனென்றால் அவர் வேத சாஸ்திரங்களை அறிந்தவர்கள். இந்த பிழையா மூலமாகவும் இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆராய்ந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிப்பதற்கும் விடுவிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் ஒருவர் தோன்றுவார், ஒரு ராஜா தோன்றுவார். அவர் யூதா கோத்திரத்திலும் தோன்றுவார், எருசலேமிலே தோன்றுவார் என்று வேத வாக்கியங்களின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவரை தேடி வந்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். எனக்கு அருமையானவர்களே, வேத வாக்கியம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. இன்னும் பார்க்கலாம், சங்கீதம் 145:13 தாவீது இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறோம். சங்கீதம் 145:13, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களில் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யம் என்றென்னைக்கும் உள்ளது, அது தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. உலகத்தின் ராஜாக்கள் குறிப்பிட்ட காலம் ஆளுவார்கள், டினாஸ்டி என்று சொல்வார்கள். ராஜ்யங்கள் எல்லாம் இன்றைக்கு ராஜ்ய பாரங்கள் எல்லாம் இழந்து விட்டார்கள். இன்றைக்கு மக்களாட்சி மன்னராட்சி எல்லாம் போய் மக்களாட்சி மறந்து விட்ட காலங்களில் நாம் இருக்கிறோம். இப்ப எனக்கு அருமையானவர்களே, அப்பா ஆனாலும் உன்னை யார் வேண்டுமானாலும் இன்னைக்கு ஆளுகலாம். டெமோக்ராட்டிக் பேட்டர்ன்ல ஆளுகலாம், டிக்டேட்டர்ஷிப்ல ஆளுகலாம், கம்யூனிஸ்ட் அடிப்படையில் ஆளுகலாம். எந்த முறையில் இன்னைக்கு வந்து ஆண்டாலும் நம்மை ஆள்பவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை, அவர் என்றென்றைக்கும் நம்மை அரசாளுகிறவர். தானியேலும் இதே காரியத்தை அந்த தரிசனத்தில் பார்க்கிறான். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம், தானியேல் புஸ்தகம் 4:3 வாசிக்கலாம். தானியேல் 4:3, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமோ, அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கு. சொன்னது யாரு? தானியேலுக்கு, தானியேல் இல்ல, நேபுகாத்நேச்சார். தானியேல் சரித்திரத்துல இருக்கு. நேபுகாத்நேச்சார் சர்வத்திய ஆளுகிற தேசம், கல்தேய நாட்டை சார்ந்தவர். அவன் கிட்டத்தட்ட மத்திய ஆசிய பகுதி அனைத்துக்கும் ராஜாவாக இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது, அதை தானியேல் மூலமாய் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி நிவர்த்தி செய்தார். அப்போதான் சொல்லுகிறான், நான் இன்னைக்கு இருப்பேன் நாளை போயிடுவேன், ஆனா என்னைக்கு ஆளுகிற ராஜா இவர்தான் என்று அவன் நம்முடைய தேவனை அவன் அடையாளம் காட்டுகிறான், சாட்சி கொடுக்கிறான். இது நம்முடைய தேவனை குறித்து நேபுகாத்நேச்சார் கொடுத்த ஒரு சாட்சி. அவர் எப்படிப்பட்டவர்? மகத்துவம் உள்ளவர், மகிமை உள்ளவர், என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார். அப்ப தாவீது சொன்னான், இப்போ அந்நிய ராஜா நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், என் சந்ததி என் வம்சம் இவைகள் தான் என்றைக்கும் ஆளுகை செய்வான்னு சொல்லல. இவர்தான் இந்த தானியேலுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்த அந்த தானியேலின் தேவன் தான் என்றைக்கு ஆளுகை செய்வார். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க வேற தேவர் இல்லை என்று சொன்னதான் வந்தான். அப்ப எனக்கு அருமையான தேவச்சானமே, அப்ப நம்முடைய தேவன் தான் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து ஏழ்மை கோலத்தில் பிறந்தார், பெத்லேமில் பிறந்தார். இப்போ அவரை குற்றஞ்சாட்டப்பட்டு அவர் விசாரிக்கப்படுகிறார், பிலாத்துடைய அரண்மனைக்கு வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:3 அவன் பிலாத்து கேட்கிறான், நீர் யூதருக்கு ராஜாவா, நீ யூதருக்கு தலைவரா, கேங் லீடரா, அப்படிலாம் கேட்கல, நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அது வரைக்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாதவர், ஆம் நீ சொல்லுகிறபடியே அப்படியே நான் ராஜா என்று சொல்லுகிறார். இது எதற்காக? என்றென்னைக்கு ஆடுபவர். ஒருவேளை அவர் ஏழ்மை கோலத்தில் வந்திருக்கலாம்,
தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்திருக்கலாம், ஆனாலும் அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர், என்றென்றைக்கும் ஆளுகிறவர். ஹாலேலூயா. இன்றைக்கு நம்மை ஆளுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், மன்னராட்சி, மக்களாட்சி. நமக்கு இந்தியாவிலே மக்களாட்சி இருக்கிறது, எலெக்டட் கவர்மெண்ட். ஆனால் மன்னராட்சி என்பவர்கள் அவர்கள் வம்சாவளியாய் வருபவர்கள். மன்னராட்சி என்றால் அவர்கள் நல்ல மன்னர்களும் இருந்தார்கள், கொடுங்கோல் மன்னர்களும் இருந்தார்கள். பிறகு மக்களுடைய பிரதிநிதிகளே கொடுங்கோலர்களாகவும் மாறினார்கள். ஹிட்லர், முசோலினி, இடி அமீன் போன்றவர்களும் ஆட்சிக்கு வந்தார்கள். சமத்துவம் என்ற போர்வையிலே கம்யூனிஸ்ட கொள்கை கொண்டவர்களும், சைனா, ரஷ்யா, இன்னும் சில ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல கம்யூனிச கொள்கை அடிப்படையிலையும் வந்தார்கள். அவருடைய சட்டத்திட்டங்களும் கடுமையாக இருக்கும். ஆகவே பலதரப்பட்ட வழியிலே இன்னைக்கு ஆளுகை செய்பவர்கள் வருகிறார்கள். சிலர் 5 ஆண்டுகள், சிலர் போட்டியிட்டு இன்னும் 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் கூட இருக்கலாம். அமெரிக்காவில் 2 முறை தான் வர முடியும், தொடர்ச்சியாக 2 முறை, மேக்சிமம் 8 இயர்ஸ் தான் ஒரு ஜனாதிபதி மக்கள் தேர்ந்தெடுக்கிறவர் வர முடியும். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை, லைஃப் லாங் வரலாம். கிட்டத்தட்ட மன்னராட்சி மாதிரி தான், அதிகாரங்கள் மக்களே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். சரி, எப்படியோ மக்களாட்சி இருக்கிறது, மன்னராட்சி இருக்கிறது, கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் ஆட்சியாளர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கீழே தான் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, ஆளுகை சேவைகள் எப்படி இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பதற்கு 1 சாமுவேல் 8:10-18 வாசிக்க கேட்கலாம். அதுல ராஜாக்கள் எப்படி இருப்பார்கள், இது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினது. ஏனால் அவர்கள் மற்ற ஜாதிகளைப் போல எங்களுக்கும் ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் சொல்கிறார், சாமுவேல் நீ வருத்தப்படாத, அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள், என்னை அவர்கள் ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை, அவர்களே ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து விட்டார், அவர்கள் இஷ்டத்துக்கு விட்டுவிடு, ஆனால் ராஜாவாக வருகிறவன் எப்படி இருப்பான் அதை நீ அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லி சாமுவேலுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இப்ப அதை வாசிக்க கேட்கலாம், 1 சாமுவேல் 8:10-18. அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் சொல்லி, உங்களுக்கு ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்துக்கு முன் ஓடும்படி உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளுக்காகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான், 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் வெளிச்சல்களை அறுக்கிறவர்களாகவும் தன் வித்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமூட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான், உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வாய்த்துக் கொள்ளுவான், உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான், உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பழங்களிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான், உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபர்களையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான், உங்கள் ஆடுகளிலே 1/10 எடுத்துக் கொள்ளுவான், நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள், நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் தான் என்னைக்கு ராஜா, நான் தான் என்னைக்கு ராஜரிகம் பண்ணுவேன், என் ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை, ஆனா நீங்க என்ன தள்ளிட்டு
ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறீங்க, சரி உங்க இஷ்டத்துக்கு வைங்க. ஆனா அவன் எப்படி இருப்பான்? உங்களை அடிமைகளாக வைப்பான், வேலைக்காரர்களை வைப்பான், உங்க ஸ்திரீகளை அரண்மனையில வேலை செய்யறவங்களை வைப்பான். நீங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுவீங்க, உங்க விளைச்சலை உங்ககிட்ட கேட்காமலே பத்துல ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு போய் விடுவான். நீங்கள் என்ன சம்பாதித்தாலும் பத்துல ஒன்று அவன் எடுத்துக்கொள்ளுவான். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த வாழ்க்கை நடத்த முடியாது, சொத்துக்களை வாங்கிவிட முடியாது. அந்த ராஜா ஓரளவுக்கு நல்லவனா இருந்தால் நீதி நியாயம் கிடைக்கும். இல்லை என்றால் பாப்போம், வேதத்துல பார்க்கணும் எத்தனை ராஜாக்கள் சாலமோ குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீதி செய்தான், நியாயம் செய்தான். தாவீது தன் ஜனத்துக்கு நீதி செய்தான், நியாயம் செய்தான். எசேக்கியா, ஒன்னு ரெண்டு ராஜாக்கள், யோசப், இப்படி ஒரு சில ராஜாக்கள் தான், யோசியா போன்ற ஒரு சில ராஜாக்கள் தான் கர்த்தருடைய ஜனங்களுக்கு நீதியும் நியாயமாக இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் அநியாயம் செய்தார்கள், பாகார்களை வழிபட்டார்கள், ஆசைகளை எடுத்துக்கொண்டார்கள், எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்தின் பொலிட்டிக்கல் அமைப்பின்படி இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்கிறதுல மூணு சரா இருக்கிறார்கள். ராஜாக்கள் என்பது குறைந்து விட்டார்கள், ஆனால் டெமோக்ராட்டிக் பேட்டர்ன்ல பிரதமர், பிரசிடென்ட் என்று இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் கொடுங்கோலராகவும் மாறுகிறார்கள். சமத்துவ கொள்கையின் அடிப்படையிலையும் கம்யூனிசம் பேர்வழிகளும் என்ன செய்கிறார்கள், ஆளுகை செய்கிறார்கள். ஏன்னா கம்யூனிச நாட்டில் நமக்கு சுதந்திரம் இருக்காது, ஒரு அடிமைத்தனம் தான் காணப்படும். இப்ப நீங்க கேட்டீங்களே, இந்த அடிமைத்தனம்லாம் அந்த கம்யூனிச நாட்டில் இருக்கும். அப்போ ஒரு ராஜா ஆளுகை தான் இருப்பான். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் யோசித்து பாருங்க. நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்க, குறிப்பா இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு சுவிசேஷம் 21:4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 21:4-5, மத்தேயு 21:4-5, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும், கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. எந்த தீர்க்கதரிசி? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:9 அது எழுதப்பட்டிருக்க, சகரியா 9:9. சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகுரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரே, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேல், கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறாய். அப்போ உலகத்து ராஜா இதுல வரான், அந்த நாள்ல ரதத்துல வந்தான், இந்த நாள்ல பென்ஸ் ஆடிக்கார்ல வரான். அவனுக்கு பின்னால பத்துக்காரு, முன்னால பத்துக்காரு, படைசூழ வருகிறான், எல்லாரும் வழி நெடுக்க அவனுக்கு சலாம் அடிக்கிறார். இன்றைக்குள்ள ராஜா அப்படித்தான் இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவருக்கு போர் வீரர்களே கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. ஒரு இடத்துல கூட சொல்லுகிறார், என்னுடைய போர் வீரர்கள் எனக்காக யுத்தம் செய்வார்களே, அப்படி இல்லை, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதல்ல, இருந்தால் எனக்காக போர் வீரர்கள் போராடி இருப்பார்களே. எனக்கு அப்படி போர்வர்கள் யாருமே இல்லையே. அன்பாய் நேசித்த ஒரு 12 சீசர்கள் கூட இருந்தார்கள், ஒரு 120 பேர் சீசர்களாக கூட கடந்து போனார்கள். போகிற இடங்களில் அற்புதத்தை பார்த்தவர்கள் திரளாய் வந்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் இவர் தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை உலகத்தில் ஸ்தாபிக்கவில்லையே, ஆனால் அவர் தான் நம்மை ஆளுகிறார். என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்க நினைக்கிறபடி நான் ஒரு ராஜாவது போல நடந்து கொண்டால் எனக்காக யுத்தம் பண்ணுவார்களே. நான் யுத்தம் செய்கிறவர் அல்ல, நான் நீதிபரர், சமாதானத்தின் தேவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், எளிமையானவர். இன்னைக்கு ஆட்சி செய்கிற யாராவது இப்படி இருக்கிறாங்களா? அப்படியே எளிய நோக்கமுடையவர்கள் இருந்தாலும் புரோட்டோக்கால் என்ற அடிப்படையில அவர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராஜா வாழ்க்கை வாழ்கிறார், ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், ராஜாக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தை படைத்து இன்னொரு உலகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நம்முடைய தேவனோ கழுதையின் மேல் ஏறி வந்தார், அது இலவசமா.
வழி தெரியாமல் இருக்கிற ஒரு கழுதையும் குட்டியும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொல்லி அதன் மேல் அவர் ஏறி வந்தார் என்று பார்க்கிறோம். ஜனங்களா பார்த்து அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆனா இன்றைக்கு அவர்களை போற்றி புகழ்வதற்கு சாப்பாடு கொடுத்து பிரியாணி கொடுத்து ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார், வெற்றி கூட்டத்தை வைத்திருக்கிறார், வாழ்க வாழ்க என்று சொல்வதற்காக வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு எளிமையா இருந்தார், எவ்வளவு நீதியா இருந்தார், எவ்வளவு உண்மையா இருந்தார், பாரபட்சமற்றவராய் இருந்தார், எவ்வளவு அன்புள்ளவராய் இருந்தார், எவ்வளவு சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்மை உள்ளவராய் இருந்தார். இப்போ எனக்கு அருமையான தேவச்சரணமே, இந்த கேரக்டர் ஆளுகை செய்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நீ பூமியிலே சில பதவிகளில் இருக்கிறாய், உயர்ந்த பதவியில் இருக்கிறாய், உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறாய், குடும்ப தலைவன் என்ற ஒரு ஸ்தானம் உனக்கு இருக்கிறது. சிலர் உண்மையாகவே அரசு துறையில சமுதாய பணியில இருப்பார்கள், ஒரு தலைவன் என்ற போர்வையில் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பொன்னிடத்துல இந்த தாழ்மையின் குணம் இருக்கிறதா? அப்போ அந்த இருக்குமானால் நீ ஆளுகை செய்வாய், உன்னுடைய பெயர் என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆனால் இன்றைக்குள்ள ஆளுகை செய்பவரிடக்கும் நம்மை ஆழ்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்கும் உள்ள வேறுபாடுகளை பாருங்கள், முரண்பாடுகளை பாருங்கள். நாம எப்படி இருக்கிறோம்? இப்ப நமக்கு சில ஆளுகைகளை கொடுத்தாலும் இயேசு கிறிஸ்துவை போல எந்த அளவுக்கு நாம் தாழ்மை உள்ளவர்களா இருக்கிறோமோ, நீதி உள்ளவர்களா இருக்கிறோமோ, உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய ஆளுகை எந்தெந்தைக்கு இருக்கும், அதனுடைய புண்ணியங்கள் நம்முடைய சந்ததிக்கு போய் சேரும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனம், இன்றைக்கு நம்மை ஆள்பவர் இயேசு கிறிஸ்து என்று நாம் அறிந்து கொண்டோம். அவருடைய அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அறிந்து கொண்டோம். அப்ப அவர் நம்மை ஆளுகிறார் என்றார். ஒரு ராஜா செய்ய வேண்டிய பணியை அவர் செய்கிறார். அவர் என்ன செய்கிறாரா? அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். என்ன செய்கிறார்? நம்மை அடிமைத்தனத்தில் இருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நம்மை சுயாதீனராக மாற்றுகிறார். நன்றாக தெரிஞ்ச நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நம்மை சுயாதீனராக மாற்றுகிறார். ராஜாக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? ஜனங்கள் தங்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். திறமையான வாலிபர்களோ தாளம் நிறைந்தவர்களோ இருந்தால் அவர்கள் ராஜாவுடைய அனுமதிட்டு வேற எதுக்கும் போக முடியாது. அழகான பெண்கள் தான் ராஜாவுக்கு அரண்மனையில் தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலை சிறந்தவர்கள் அத்தனை பேர் ராஜாவுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். தேசத்துல ஒரு சுதந்திர காற்று இருக்காது. அப்படி நம்ம ஏதாவது ஒரு மீறிவிட்டால் ராஜ துரோகம் என்று சொல்லி தலையை துண்டித்து விடுவார்கள். இதுதான் ராஜரீக வாழ்க்கையின் காரியம். ராஜா குரோதம யாரும் கை நீட்ட முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சியாளர்களும் இன்னைக்கு அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ எனக்கு அருமையான தேவச்சானமே, இன்னைக்கு அவர்கள் நம்மை விடுவிக்கிறார்களா? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களா? அல்லது நிறைவேற்றதான் முடிகிறதா? மணிப்பூரில் தீ பற்றி கொண்டு இருக்கிறது, அது ஜனங்களை யார் பாதுகாக்கிறார்கள்? பாதுகாக்க வேண்டிய பாதுகாக்கவில்லை, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றங்களில் நமக்கு சரியான நீதி கிடைக்கிறதா? கைகொட்டி சிரிக்கிறார்கள். எவ்வளவு வேதனையான அனுபவம் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பணம் பாதாளத்துக்கு பாயும். பணம் இருந்தால் பதினொன்று செய்யும் என்று சொல்வார்கள். பணம் இருந்தால் பத்து இல்ல பதினொன்று செய்யும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகிறார். அந்த குணம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை மீட்க வேண்டும், அவர்களை சுயாதீனர்களை ஆக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14:3. ஏசாயா 14:3, இது இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமையாக்கப்பட்டிருந்த கடுமையான அடிமைத்தனத்தையும் எண்ணி நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே. அப்ப ஸ்லேவரி, அடுத்தது லிபர்ட்டி. இன்னைக்கு கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்தை, நீங்கள் முதலாவது கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து பாலந்தீன் ஓடுகிற கானானில் இளைப்பாறுதலுக்கு என்ன செய்தாராம்? பிரவேசிக்க முடியா செய்தார். ஒருவேளை காலங்கள் 40 வருடங்கள் இடைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். எங்கே இருந்து? அடிமைத்தனத்துல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ராஜாதான், ஆனா உலகத்து ராஜா தன் பிரஜைகளை அடிமைகளாக வைக்க விரும்புகிறான். ஆனால் தேவனோ நம்மை அவருடைய பிள்ளைகளாக
அவருடைய சுயாதீனராக மாற்ற விரும்புகிறார். அடிமைத்தனத்தை அவர் வெறுக்கிறார். அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை முறிக்கிறார். இன்னைக்கு ஜாதி, பணம், ஆட்சி என்று எல்லாம் சொல்லி இன்னைக்கு மக்களை அடிமைத்தனம் பண்ணுவதிலே இருக்கிறார்கள். இன்றைக்கும் கொத்தடிமைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சில தனியார் கம்பெனிகளை கொத்தடிமைகளைப் போல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த அடிமைத்தனம் என்ற நுகத்தை முறிக்கவே வந்தார். பாண்டேஜ், இன்னொரு பக்கத்துல பார்க்கலாம், கெட்ட பழக்கங்கள், தீமைகள், பாவங்கள், இவைகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சில போதை பழக்கங்கள், தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு அதில் இருந்து விடுவிக்கப்பட முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு செல்போன் என்ற அந்த காரியத்துல இன்னைக்கு அநேகர் அடிக்ஷன், அடிக்ஷன் போதை என்று தான் சொல்லுவார்கள். இன்றைக்கு அது மாறி செல்போனில் வந்து விட்டது, கம்ப்யூட்டர்ல வந்து விட்டது. இன்னைக்கு அநேக காரியங்களிலே ஒரு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற உலகத்தின் சங்கிலிகளை முறிக்க முடியாது. சாத்தானுடைய செயல் எப்பொழுதுமே கொடுங்கோலன். அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வருகிறான். தேவனோ நமக்கு புது ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை கொடுக்க முடிய வந்தார். நம்மை விடுதலையாக்கி சுயாதீனர்களாக மாற்றும்படியாக வந்தார். ஓ, எனக்கு அருமையான தேவசனமே, சில வசனங்களை நான் கூறுகிறேன். ரோமர்கள் நிறுவனம் 8:20 இந்த வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:20 என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் இன்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட என்று பவுல் எழுதுகிறார். அப்போ அடிமைத்தனம், அது பாவத்தினால் உண்டான அடிமைத்தனமா, அல்லது ஆட்சியாளர்களை ஏற்படுகிற அடிமைத்தனமா, எதுவோ இன்னைக்கு அந்த ஒரு பாண்டேஜ், நமக்குள்ள ஒரு சங்கிலி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனமாய் வைப்பதுதான் சாத்தானுடைய வேலை. இந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து சுயாதீனராக மாற்றுகிறார். ரோமர் 8:15 வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தை ஆவியை பெற்றீர்கள். அவர் என்ன சொல்றாரா, நீ என்ன ராஜான்னு கூப்பிடாத, கைகட்டி நிக்காத, எனக்கு சமமான இல்லை, நீ என்னை அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுகாரமாய் காணப்படு, நீ என் பிள்ளையாய் இருக்கிறாய். ஆனா உலகத்து ராஜா பிரஜைகளை அடிமையாக வைக்கிறான், வேலைக்காரர்களாக வைக்கிறான். அப்படிதான் அவன் நினைக்கிறான். தன்னுடைய சொந்த பிள்ளையை தவிர, வாரிசை தவிர வேற யாரும் வந்துவிட முடியாது. அவன் காலத்துக்கு பிறகு அவன் தான் அந்த சிங்காசனத்துக்கு வர முடியும், வேற அந்நியன் யாரும் வந்து விட முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறா, என்ன நீ ஏற்றுக்கொள்வாயானால், என்ன நீ அப்பா பிதா என்று சொல்லி நீ அழைக்கிற புத்திரனாய் மாறி விடுகிறாய் என்று சொல்லுகிறார். எபேசியர் 1:6 எபேசியர் 1:6 நம்முடைய தயவுள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்க. சுவிகார புத்திரர், அதாவது பெத்ததான் பிள்ளை, ரத்தத்தினால் வர்றது பெத்த பிள்ளை, ஆனா தத்தெடுக்கிற பிள்ளை. ஏசு கிறிஸ்து எப்படி தத்தெடுத்திருக்கிறார், அந்த தத்தெடுப்பதற்கு எப்படி கிரயம் கொடுத்திருக்கிறார், தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையிலே தன்னை ஒடுக்கி ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் சுயாதீனர்களாக மாற்றி இருக்கிறார். அடிமை நுகத்தை முறித்திருக்கிறார், பாவங்களின் எயித்தின் அடிமைத்தனத்தை முறித்திருக்கிறார். முறித்து இன்னைக்கு உங்களை சுயாதீனராய் மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு நீங்க விடுதலை பெற்றவர்கள், லிபரலைஸ், லிபர்டி, உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் யாருக்கும் யாருக்கும் அடிமை இல்லை. மனைவி கணவனுக்கு அடிமை இல்லை, கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது வேற, அடிமை அல்ல. பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு அடிமைகள் அல்ல, நாமும் தேவனுக்கு பக்த கோடிகள் அல்ல, அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு சுயாதீனம், ஒரு ஃப்ரீடம், ஒரு லிபர்ட்டி, இன்னைக்கு அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இன்னைக்கு நமக்கு கிடைத்தது. இன்னைக்கு நம்ம சூழ்ந்திருக்கிற பாவம், அது பிசாசின் கிரியைகள், அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருட்டை கொடுக்கிறது, அது அடிமைத்தனத்தை கொடுக்கிறது. அதுலேருந்து இன்னைக்கு கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். இத்தனை பேர் சொல்லுவாங்க, நான் குடி என்ற அடிமைத்தனத்தில் கிடந்தேன், சீட்டாட்டம் என்ற அடிமைத்தனத்தில் கிடந்தேன், விபச்சாரம் என்ற வேசித்தனம் என்ற அடிமைத்தனத்தில் கிடந்தேன்,
எத்தனையோ அடிமைத்தனங்கள் எனக்குள் இருந்தது. இன்னைக்கு அதிலிருந்து இயேசு கிறிஸ்து தான் என்னை விடுவித்தார். நீங்களோ விடுவிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் விடுதலை பெற்ற ஜனம், நீங்கள் சுயாதீனர்கள். ஓ, எனக்கு அருமையான தேவஜனம், எபிரேயர் 2:15 வாசிக்கலாம். எபிரேயர் 2:15. ஜீவகாலம் எல்லாம் ஜீவகாலம் எல்லாம் பயத்தினாலே மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியார். எப்படியானார்? சிலுவையிலே பலியானார். அதான் அப்படியானார் போடப்பட்டது. சிலுவையில் ரத்தம் சிந்தினார். எனக்கருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏன் நம்மை ஆளுகை செய்கிறார் என்றால், நீ உனக்கு சொந்தமல்ல, அவர் உன்னை சொந்தமாக்கி இருக்கிறார். உன்னை அடிமையாக அல்ல, சுயாதீனாக. எப்படி நீ அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை நீ பெற்றிருக்கிறாய். அப்ப புத்திர சுவிகாரத்தை பெற்றால் தகப்பனுடைய சொத்து உங்கனா தானே, அவர் தானே ஆளுகை செய்கிறாரு. அதனால்தான் நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இந்த விடுதலை உணர்வாயானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வார். ஆனா நாம வேற உலகத்துல இருக்கோம், சாத்தானுடைய லோகாதிபதியுடைய ஆட்சியில இருக்கோம். அதனால்தான் நமக்கு அநேக உபத்திரவங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது. ஆனா இந்த பாடுகள் உபத்திரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மகிமையாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீ யாருக்கு அடிமையே கிடையவே கிடையாது. நீ சுயாதீன தலை நிமிர்ந்து நிக்கணும். அதால கர்வத்தினால அல்ல, தாழ்மை. ஏசப்பா என்னோடு கூட இருக்கிற தெய்வத்தை அப்பா என்று அழைக்கிற சாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்கு? இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தராதை கொடுத்துருக்கோம். புத்திர சுவிகாரத்தின் ஆவி சுவிகாரம் எடுத்திருக்கிறார். குமாரன் மூலமா உங்களை தத்தெடுத்திருக்கிறார். ஓ, எனக்கு பெற்றெடுத்தால் தானே பிள்ளையான்னு சொல்வார்கள். நான் பெற்றால்தான் பிள்ளையா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நம்மை அவர் தத்து எடுத்திருக்கிறார், ரத்தத்தினால் சொந்தமாக்கி இருக்கிறார். அவை சோர்ந்து போகாதீங்க. ஓ, எனக்கு அருமையான தேவச்சனமே, இப்ப வாசிக்கலாம் ரோமர் அதே 8:17 இப்ப வாசித்தால் நன்றாக புரியும். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால். இன்னைக்கு கிறிஸ்து நிமித்தமாக உபத்திரம் அநேகம் இருக்கும், நீதிமான்கிற உபத்திரம் அநேகம் இருக்கும். ஆனா ஒன்றும் மறந்துடாதீங்க, நீங்கள் சுயாதீனர்கள். யாருக்கு எதுக்கு அடிமைப்பட்டவர்களே அல்ல, அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப இந்த சிலுவையினாலே நமக்கு ஒரு ஆளுகை. எப்படி ஆளுகை? அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்கிற சாக்கியம், ஒரு ஹெயர், ஒரு லீகல் ஹெயர் நமக்கு கிடைச்சிருக்கு. அவரை அப்பா பிதாவை அழைத்து அவருடைய ஆளுகைக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற்றிருக்கிறார். இது எதனால கிடைச்சது? சிலுவையினால் தான் கிடைத்தது. இன்னைக்கு மனிதனுக்கு பேலட் பேப்பர்னால கிடைக்கு ஆளுகை கிடைக்குது, அல்லது துப்பாக்கி ஏந்தி ஆளுகைக்கு வருகிறார்கள், அல்லது கொள்கை ரீதியில் ஆளுகைக்கு வருகிறார்கள். ஆனால் நாம அப்படி வரல. நம்முடைய தெய்வத்தை அப்பா பிதாவை அழைத்து அந்த புத்திர சுவிகாரத்தின் சாக்கியத்தின்படி அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர் மறையா நம்முடைய தெய்வம் ராஜா. என்றைக்கு ஆளுபவர் அவர். அப்ப நீங்கள் தானே ஆளுகைக்கு பாத்தியப்பட்டவர்கள், நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சரி, அடுத்தது பாக்குறோம். அந்த சிலுவையினாலே நமக்கு ஆளுகைன்னு சொன்னேன், எதை ஆளப்போகிறோம்? ஆளுவதற்கு ஆட்சியாளர்களுக்கும் சில அதிகாரங்கள் கொடுக்கப்படும், சில அதிகாரங்கள் கொடுக்கப்படும். அப்ப இயேசு கிறிஸ்துவம் நமக்கு சில அதிகாரத்தை தந்திருக்கிறார். என்னென்ன அதிகாரங்களை தந்திருக்கிறார் அதை நாம வாசிக்க கேட்கலாம். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார், ஒரு அத்தாரிட்டி. அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம், இன்னைக்கு அதிகாரம் தந்திருக்கிறார், அத்தாரிட்டி. எல்லாரும் கேட்கறாங்களா, ஆதாரம் என்ன, ஆதார் கார்டு என்ன, நீ இவருக்கு அப்பாங்கிறதுக்கு ஒரு லீகல் சர்டிபிகேட் என்ன, ஒரு அத்தாரிட்டி கேட்கறாங்க, ஒரு ஆதென்டிக் எவிடன்ஸ் கேட்கறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த எவிடன்ஸை கொடுத்திருக்கிறார். அப்பா அப்படிதான் நினைக்க முடியாது, விசுவாசத்தினால் நாம இன்னைக்கு என்ன செய்திருக்கிறோம்,
அவருக்கு பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை இன்னைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இது எழுத்தின்படியா இல்ல விசுவாசத்தின்படி இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிற அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்ப யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரங்களை ஏற்றுக்கொண்டு அவர் என் அக்கிரமத்திற்கு அடிக்கப்பட்டு சிலுவையிலே மரணத்தை ருசித்தார் என்று சொல்லி, உடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டால் நான் பாவ விமோசனம் அடைவேன் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வல்லமை அதிகாரம் உடையவர். ஏன்னா அவர் தானே ராஜா. இப்ப பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 10:1 அவர் தன்னிடத்தில் உள்ள அதிகாரத்தை புத்தர் கொடுக்கிறார். அதை வாசிக்கலாம், மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுக்கிறார், அவர்களை தான் இருந்தது. இப்போ தன்னோடு கூட இருந்த சீஷர்களை அழைத்து, எப்பா நீங்க என்னோடு இருக்கிறீங்க, இனிமே என் நாமத்தினத்துல நீங்க எல்லாமே செய்வீங்க. ஒரு 70 பேரை கூப்பிட்டு இந்த காரியத்தை சொல்லுகிறார், இனிமேல் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஓ, எனக்கு அருமையான தேவச்சானன். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு இன்னைக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு சீஷர்களுக்கு நோய்களை தீர்க்கிற, பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை கொடுத்தார். இன்னைக்கு அந்த அதிகாரம் நமக்குள்ள இருக்கிறதா? அந்த அதிகாரம் எப்படி எஃபெக்டிவா மாறுது? 1 பேதுரு 1:24 வாசிப்போம். இது ஆதி எப்போ சொன்னாகிய பேதுரு சொன்ன ஒரு காரியம். அவர் தான் ஃபர்ஸ்ட் பிஷப். அவர் சொல்லுகிற அதிகாரமான வார்த்தை 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்க பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானது. அப்ப இன்னைக்கு அவர் மேல இருக்கிற தழும்புகளால் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப எனக்கு அருமையான தேவச்சானமே, இன்னைக்கு உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ மற்றவர்களுக்கும் பயன்படுத்தலாம், உனக்கும் பயன்படுத்தலாம். பயன்படுத்தினால் அந்த அற்புதம் நடக்கத்தான் செய்கிற. இதுக்கு நிறைய சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும், நீங்களும் அதை அனுபவித்திருப்பீர்கள். சரி, இன்னொரு அதிகாரத்தை தருகிறார். அதே 10:19 வாசிக்கலாம். 10:19 அவர்கள் அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றோ, என்னத்தை பேசுவோம் என்றோ கவலைப்படாதீர்கள். இல்ல இல்ல, 10:19. அருளப்படும் சத்துருக்களை இல்ல அதுல சத்துருக்களை சத்ருவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை தந்தார்னு இருக்குமே. மத்தேயு 10:19 அந்த வசனம் இருக்கா? மத்தேயு 10:19 சகல சத்துருக்களையும் ஒரு வசனம் வரும்.
ஹலோ, ஒரு வாசனம் வருது. சத்துருக்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. சரி, லூக்கா 10:19. இப்போ நமக்கு லூக்கா லூக்கா ரைட் லூக்கா 10:19, மன்னிக்கணும், இதோ லூக்கா 10:19. இதோ லூக்கா பத்து சர்ப்பங்களையும் தேள்களையும் ஆ மிதிக்கவும், சத்துருவினுடைய ஆ சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு ஆ அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. இப்போ ஒரு அதிகாரம் கொடுக்கிறாரு, பிசாசின் கிரியைகளை அழிக்கிற. முதல்ல பிசாசின் மூலமாய் வருகிற வியாதிகளை நீக்குகிற அதிகாரத்தை கொடுத்தாரு. இப்ப லூக்கா 10:19 வசனத்துல என்ன அதிகாரத்தை இருக்கிறாரு? சத்ருவை நிர்மலமாக்குற அதிகாரத்தை. நீங்க சத்ருக்கு எதிர்த்து நிக்கணும், அவங்க பயப்படவே கூடாது. இப்ப சத்ருவின் போராட்டங்களை மேற்கொள்ளுகிற அதிகாரம். கையில துப்பாக்கி வச்சுட்டு திருடனை பார்த்து பயந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவன் நம்ம துப்பாக்கி அப்படி நம்மளை சுட்டுட்டு போயிடுறான். உனக்கு ஆயுதம் இருக்குதே, எதற்காக? மேற்கொள்வதற்காக. சர்வாயுத வர்க்கத்தை கத்தவனுக்கு தந்திருக்கிறார், போராயுத வர்க்கத்தை கத்தவனுக்கு தந்திருக்கிறார். மார்க்கலின் சுவிசேஷம் 16:17 மார்க் 16:17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்க நாம பிசாசங்களா பயப்படுறோம். ஒரு வேப்ப மரத்துல ஒரு சோப்பு துணி சுத்திடக்கூடாது. ஐயோ என்ன பயம், நம்ம கிறிஸ்தவ கோயிலுக்கு முன்னால பயப்படுறானோ இல்லையோ, ஒரு கல்லுக்கு முன்னால ஒரு துணி கிடந்தா அதுக்கு பயப்படுறான், இருட்டுல ஏதாவது ஒண்ணு ஒரு வெளிச்சம் தவிச்சுன்னா அதுக்கு பயப்படும். விசுவாசிக்கு தான் பயப்படுறான், கத்தருக்கு பயப்படுறதே இல்லை. கத்தருக்கு பயப்படுகிற பயம் தான் நம்ம நீதிமானெல்லாம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம கத்தருக்கு பயப்படல, பிசாசுக்கு தான் பயப்படுகிறோம். நம்ம ஜெபம் கூட பிசாசு வந்துடக்கூடாதுன்னு அதுக்கு தான் பயப்படுகிறோம். இல்ல, உன்னை பார்த்தா பிசாசு நடுங்க வேண்டும், உனக்குள் கத்தருடைய ஆவியன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நாம உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாமத்தை கண்டு என்னச்சுன்னு விளங்கணும். இப்போ போலீஸ்கார் யூனிஃபார்ம் போட்டு, ஒரு ஏசி கமிஷனர் யூனிஃபார்ம் போட்டு டிப் டாப்பா ஒரு இடத்துல நிக்கிறான்னு வைங்களேன், அந்த இடத்துல எப்படிதான் தெரியுமோ, இந்த கேடி கேப் மாதிரி இந்த ரவுடி பொல்லாப்புச்சேரி ஒருத்தனும் கிட்ட வரமாட்டோம், ஒருத்தனும் கிட்ட அந்த ஏரியாவிலே நிக்க மாட்டான். ஏன்னா ஏதாவது பண்ண அவர் நொறுக்கிடுவாரு, அவருக்கு அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு நீங்களும் அதிகாரம் பெற்றவர், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ண வேண்டாம். ஆனா அதே நேரத்துல பிரயோகப்படுத்தும் பொழுது அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் இன்னைக்கு நோய்களை நீக்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். இது சிலுவையினால் உங்களுக்கு கிடைத்த ஆளுகை. அதே நேரத்துல சாத்தானை மேற்கொள்ளுகிற அதிகாரம் என்ற அதிகாரத்தையும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். அவை சோர்ந்து போகாதீங்க. நீதிமொழிகள் 18:21 ஒரு அழகான ஒரு ஆலோசனை இருக்கு. நீதிமொழிகள் 18:21, ஜீவனும் மரணமும் ஜீவனும் இருக்கும், நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் பிரியப்படுகிறவர்கள். அது கனிய பச்சுப்பா, உனக்கு அதிகாரம் எங்க வச்சிருக்கிறாரு? உன் நாக்குல. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வியாதி நீங்க கிடவுது, நீங்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பொல்லாத பிசாசு உன்னை கடிந்து கொள்ளுகிற அதிகாரம் நாவல இருக்கே, பவர்ஃபுல் வேர்ட், ஜீவனுள்ள வார்த்தை. அதை நீ எப்படி உபயோகப்படுத்துகிறாய்? பலமுண்டு திடமனதா இருந்து தைரியமா இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கை சூழல் இதெல்லாம் வரும், வியாதியும் வரும், சத்துருவின் போராட்டமும் வரும். நீங்க என்ன செய்யுங்க, பிசாசை கடிந்து கொள்ளுங்கள், தைரியமா நாவில் அறிக்கை செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு ஜீவனம். அப்போ நீங்கள் இருதயத்தில் விசுவாசித்து நாவில் என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். சிலவங்க என்ன செய்யணும், ஆமா எனக்கு தான் எல்லா வியாதியும் வருது, இதுலயே நான் செத்துட்டா பரவாயில்ல, எனக்கு எப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. அதிகாரம் படைத்த நாம் அங்க அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அவிசுவாசம் கொண்டு விடுக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதை தான் நம்ம செய்யறோம். ஒரு சின்ன வியாதி வந்துடக்கூடாது, ஐயோ இது எனக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, எங்கேயோ போயிடும், ஒன்றும் ஆகாது. உனக்கு கத்துற அதிகாரத்தை தந்திருக்க, நீங்க சாதாரண ஆள் இல்லை. இன்னைக்கு
இந்த சிலுவையினாலே எப்போ நீங்க சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சீங்களோ, எப்படி ஒரு போலீஸ்காரன் கையில ஒரு லத்தி இருக்கு, ஒரு போலீஸ் கமிஷனர் கையில ஒரு ரிவால்வர் இருக்குது, ஒரு போலீஸ் கையில ஒரு பட்டை இருப்பது போல, இன்றைக்கு நீங்கள் அவருடைய சிலுவையை சுமந்து அவருடைய சேனையின் வீரர்களாய் மாறிவிட்டீர்களோ, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கத்தத்தன். அந்த அதிகாரம் எங்க இருக்கு? உன் நாவின் வார்த்தையில இருக்கு. ஆனால் எப்பொழுதுமே அத்தாரிட்டியா பேசு, ஆணவமாய் அல்ல, அகம்பாவமாய் அல்ல, அதிகாரத்தோடு நீங்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். சிலவங்க நினைச்சுவாங்க ரொம்ப பலத்த சத்தமாய் விசுவாச அப்படி இப்படிதான் துரத்துவாங்க, அப்படிதான் துரத்தினா போகாது. விசுவாசிக்கணும், இருதயத்தில் நீ விசுவாசிக்கணும், எனக்குள்ளாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் தந்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது, அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிற விதமாய் பயன்படுத்த. இன்னைக்கு அப்ப நீங்க அதிகாரம் பெற்றவர்கள், முதலாவது அடிமைத்தனத்தின் முகத்தை முறித்து இன்னைக்கு உங்களை சுயாதீனராய் மாற்றி இருக்கிறார். அங்கே ஆளுகை செய்வதற்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரியில உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப அதிகாரம் கொடுத்த அதிகாரிகளை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இன்னொரு காரியம், இந்த சிலுவையினாலே உங்களுக்கு எப்படி ஆளுகை கிடைக்கிறது என்பதற்கு சில வசனத்தை சொல்லுகிறேன். சகரியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 6:13 வாசிக்கலாம். சகரியா 6:13. அவரே அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், சமாதானத்தின் ஆலோசனை. இன்னைக்கு அவருடைய கரத்தினால் கட்டப்பட்ட ஆலயம் நீதான். இந்த ஆலயம் அவர் இந்த இதய கதவு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து திறக்குமானால் அவர் உட்பிரவேசித்து அவருடைய சிங்காசனத்தை உனக்குள் வைக்கிறார். அந்த சிங்காசனத்துல அமர்ந்திருந்து அவர் உனக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார், நீதி செய்கிறார், உன்னை ஆளுகை செய்ய விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு எனக்கு அருமை தேவச்சானமே, தீர்க்கதரிசி சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தை இன்றைக்கு உன்னிலே நிறைவேற வேண்டும். எப்படி? அந்த சிங்காசனம் உனக்குள்ள இருக்கணும், அந்த சிங்காசனம் உனக்குள்ள வரணும். இது ஒரு தீர்க்க தரிசனம். ஆனால் இதை யோவானுக்கு தரிசனமாக காண்பித்தார். இந்த காட்சி இன்னைக்கு வார்த்தையாகத்தான் நமது வாக்கு தீர்க்க தரிசனமே இருக்கிறது. தீர்க்கதரிசி சகரியா மூலமாய் அது வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் இதை காட்சியாக யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். 20 வெளிப்படுத்தல் 20:4 வாசிங்க. அந்த சிங்காசனம் இருக்கிறது என்பதை அவன் யோவான் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். யோவான் 20:4 வெளிப்படுத்தலாம், மன்னிக்கணும், வெளிப்படுத்தல் 20:4 அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது, இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமோ தேவனுடைய வசனத்து நிமித்தமோ சிறுசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலையும் தங்கள் கையிலும் அதை முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டே அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் ஆளுகை செய்தாங்க. அவர்கள் யாரு? அந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தங்கள் சரீரத்துல பதித்துக் கொள்ளாதவர்கள், நீதி செய்தவர்கள், இரத்த சாட்சியை மறித்தவர்கள், இவர்களெல்லாம் அங்கே சிங்காசனத்தை அமர்ந்திருந்தார்கள். அதே சிங்காசனம் இன்னைக்கு உனக்குள்ள இருக்கு. அது சகரியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமே சொல்லுகிறார். இந்த காரியத்தை யோவானுக்கு படமாக காண்பிக்கிறார். இப்போ தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைய தீர்க்க தரிசனத்தை தன் சீஷர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு சுவிசேஷம் 19:28 மத்தேயு 19:28. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும்
இஸ்ரவேல் 12 கோத்திரங்களையும் நியாய தீர்க்கிறவர்களாகவும் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னோடு கூட இருந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், எப்பா இந்த உலகத்துல உங்களுக்கு ஆசை இல்லை, வீடு இல்லை, ஒண்ணு நினைக்காதீங்க, நீங்க என்னோடு கூட இருந்துட்டீங்க, என் சிங்காசனம் உங்களுக்கு தான், நான் உங்களோட இருக்கிறேன், ஆனா நான் வரும் நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் பரலோகத்துல 12 பேரும் 12 சிங்காசனத்துல இருப்பீங்க. சிங்காசனத்துல இருந்து இந்த ஜனங்களை நீங்க ஜட்ஜஸ் நீதிபதியாக மாறுவீர்கள், நியாயாதிபதிகளாக மாறி ஜனங்களை நியாய தீர்ப்பு கர்த்தருடையதான், ஃபைனல் ஜட்மெண்ட் கர்த்தருடையதான், ஆனா விசாரணைக்காக நீங்கள் நீதிபதிகளாக இருப்பீர்கள், நானும் உங்களுக்கு இதை வாக்கு சத்தமாய் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இதே சம்பவம் லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலையும் 22ஆம் அதிகாரத்திலும் 30ஆம் வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. 22:30 லூக்கா, நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்ன. ஓ, எனக்கு அருமையாத்தே வச்சேன். இது 12 சீஷர்களுக்கு மாத்திரம் தானா? இன்னைக்கு நீங்களும் சீஷர்கள் தான், நீங்களும் அப்போஸ்தலர்கள் தான். உங்களுக்கும் இது அன்னைக்கு கூட இருந்த 12 பேருக்கா அந்த 12 பேர் சொன்னார், ஆனா இன்னைக்கு அவரோடு கூட சீசர்களா இருக்கிற உங்களோடு கூட தேவனாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னைக்கு அரசாளுவாய், இந்த பூமியில எனக்கு இடம் கொடு, என்னுடைய சிங்காசனம் உனக்குள் இருந்த உன்னை ஆளுகை செய்யும், பரலோகத்துல அந்த சிங்காசனத்துல நீ அமர்ந்து நீயும் என்னைக்கும் 1000 வருஷம் அரசாட்சி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, நீயும் என்னைக்கும் அரசாழ்வாய். அப்ப நமக்கு பூமியிலையும் ஒரு ஆளுகை உண்டு, பரலோகத்திலும் ஒரு ஆளுகை உண்டு. நீங்க ஆள பிறந்தவர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்க தான் உண்மையாகவே ஆள பிறந்தவர்கள். ஆகவே வாழ வழி தெரியல நினைக்காதீங்க, நீங்க ஆள பிறந்தவர்கள். இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழி வேண்டும் என்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தன் சிங்காசனத்தோடு உன்னுக்குள் அமர்வதற்கு நீ உன் இதய கதவை அகலமாக தரும். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க விரும்புகிறார், வாசல்களே உயருங்கள், அனாதி கதவுகளே திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவரே சேனையின் தேவனாகிய கர்த்தர். ஓ, எனக்கு அருமையான தேவச்சன, இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து உன்னை ஆளுகை செய்து நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட சேர்ந்து ஜனங்களை நியாயம் விசாரித்து நீ ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். அவர் சோர்ந்து போகாதீங்க. இந்த சிங்காசனம் நமக்கு எப்படி கிடைக்குதான், அதையும் தீர்க்கதரிசனம் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 16:5 வாசிக்கலாம். ஏசாயா 16:5, ஏசாயா 16:5, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், கிருபையினாலே சிங்காசனம். நீங்கள் நானும் எப்படி மீட்கப்பட்டோம்? கிருபையினாலே. எந்த கிருபையினாலே? இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே தன்னை தியாகம் செய்த அந்த கிருபையினாலே இன்னைக்கு நீங்களும் நானும் மீட்கப்பட்டு அவருடைய சிங்காசனத்தில் அமர்கிற சாக்கியத்தை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். இது நமக்கு சாதாரணமா கிடைக்கல, அவருடைய கிருபையினாலே இந்த சிங்காசனம் கிடைத்தது. ஒரு யோசேப்புக்கு கிருபையினாலே சிங்காசனம் கிடைத்தது, தாவீதுக்கு கிருபையினாலே சிங்காசனம் கிடைத்தது, அது உலகத்துக்கு. ஆனா இன்றைக்கு உன்னதத்திலும் நமக்கு கிருபையினாலே ஒரு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்ப அந்த சிங்காசனத்தை அமர வேண்டும் என்றால் வெளிப்படுத்தல் 3:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அதன்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. நல்லா பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்திருக்கும்படிக்கு அருள் செய்வேன். தேவன் சொன்ன சொன்னதுதான், சொன்ன வார்த்தைக்கு மிகுந்த எதுவுமே கிடையாது. எப்படி பிதாவின் சிங்காசனத்துல குமர் அமர்ந்தாரோ அதே போல ஜெயம் கொள்ளுகிறோம். எதை ஜெயம் கொள்ளணும்? உலகத்தை ராஜ்யங்களை ஜெயம் கொண்டவன் அல்ல, பாவத்தை ஜெயித்தவன், பாவங்களை
ஜெயித்தவன் எவனோ அவன்தான் ஜெயம் கொண்டவன். அந்த ஜெயம் கொண்டவன் எவனோ அவன் சிங்காசனத்திலே அமருவான். கர்மதே வச்சனம், சிங்காசனம் என்றால் த்ரோன், த்ரோன் என்றால் ராஜாக்களும் ராணிகளும் அமர்கிற இடம், த்ரோன் என்றால் ஆட்சி பீடம். த்ரோன் சேர் என்று சொல்லவில்லை, சேர்மன் அது சேர்ல உட்கார்ந்து இருப்பார், அவருக்கு ஒன்றும் அதிகாரம்லாம் இருக்காது. ஆனால் சிங்காசனம் என்றால் அதிகாரம் படைத்தவர்கள், ஆளுபவர்கள் தான் உட்கார்வர்கள். சிங்காசனம் தான் த்ரோன். அப்போ இந்த கிருபையினாலே இன்னைக்கு சிங்காசனம் உலகத்துல, இங்கிலாந்து தேசத்துல இன்னைக்கும் ராஜரீகம் இருக்கிறது. டெமோக்ராட்டிக் ஆட்சி இருந்தாலும் அப்ரூவல் ராஜா தான் கொடுக்கணும். இது வரைக்கும் எலிசபெத் ராணி இருந்தாங்க, அதுக்கு வந்து சில ராஜாக்கள் இருந்தாலும் குறுகிய காலம் இருந்தார்கள். ஆனால் நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் விக்டோரியா மகாராணியார். அந்த விக்டோரியா மகாராணியார் 1901 தான் அவர்கள் கிட்டத்தட்ட 63 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். நெடுங்காலமே அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் காலத்தில் தான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவிச்சு. அவர்கள் இறந்தபோது ஒரு ஆழ்ந்த அறிக்கை சொல்லப்பட்டது, இன் பிரிட்டிஷ் எம்பையர் சன் நெவர் செட்ஸ், சூரியன் ஒரு நாளும் அஸ்தமிக்காது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரியனுக்கு அஸ்தமனம் கிடையாது. ஏனென்றால் உலகம் முழுவதையும் அவர்கள் ஆளுகை செய்தார்கள். ஆனால் இந்த ராணியார் இங்கிலாந்தை தவிர்த்து வேற எங்கேயும் போனது கிடையாது, எந்த தேசமும் போல இந்தியாவுக்கு வந்ததில்லை. ஆனால் அவர்கள் பெயரில் விக்டோரியா ரோடு என்று இருக்கும், விக்டோரியா குயின்ஸ் காலேஜ் என்று ஒன்று இருக்கிறது, கேர்ள்ஸ் காலேஜ், குயின் விக்டோரியா ஹைஸ்கூல் என்று இருக்கிறது, குயின் விக்டோரியா ஹால் என்று சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிறது. அது பழமை பழமை கட்டடம் என்று சொல்லி அது அப்படியே இன்னைக்கு நம்ம தொல்பொருள் பாதுகாப்பு கழகம் அதை பராமரித்து வருகிறது. கார்பரேஷன் பில்டிங் பக்கத்தில் விக்டோரியா ஹால், குயின் விக்டோரியா ஹால், அவருடைய வரைபடம் கூட அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் நேசிக்கப்பட்டார். அவர்கள் ஒரு கிறிஸ்தவ சன்மார்க்கத்தில் வளர்ந்தவர்கள், ஆங்கிலிக்கன் முறைமையின்படி வாழ்ந்தவர்கள். ஆனால் எந்த தேசத்துக்கும் போக மாட்டார்கள். பெரிய யுத்தங்கள் எல்லாம் பெரிய அளவில் அவர்கள் நடத்தினது கிடையாது, அந்த உலகத்தை அவர்கள் ஆளுகை செய்தார்கள். அப்போ ஒரு நாள் அவரை பார்த்து எல்லாரும் கேட்கிறார்கள், பெரிய தலை சிறந்தவர்களெல்லாம் ஒரு கூடுகைக்கு வரும்பொழுது, நீங்கள் எப்படி இதை ஆளுகை செய்ய முடிகிறது, எங்கேயுமே போகாமல் இங்கே இருந்து கொண்டு எப்படி நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள்? ஏன்னால் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பல விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்தது, பெரிய பெரிய செயல்பாடுகள் எல்லாம் அவர்கள் காலங்களில் தான் உண்டாயிற்று. எப்படி இது உங்களுக்கு சாத்தியம் ஆயிற்று? இது எதனால் உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன, உங்கள் ஆளுகைக்கான வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் தன் அறைக்குள் சென்று சிறு நேரம் கழித்து ஒரு வேதாகமத்தோடு வந்தார். அதை அவளுக்கு கொடுத்து, இந்த வேதாகமம்தான் என் வெற்றிக்கு காரணம் என்று சொன்னார். அவர்கள் முழுக்க முழுக்க வேதத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் தேசத்தையே ஆளுகை செய்தார்கள். இன்றைக்கும் சாத்தியம். அந்த வழியில் வந்தவர்கள் இன்னைக்கு எலிசபெத் ராணிக்கு பிறகு, எலிசபெத் ராணி அவருடைய பேத்தி, அவருடைய பேத்தி, அவர்களுக்கு நிறைய பிள்ளைங்க, அதுல ஒரு மகளுடைய வழியில மகளுடைய வழியில வந்ததுதான் எலிசபெத் ராணி. அவங்க பேத்தி மர இப்போ கிங் சார்ல்ஸ் வந்திருக்கிறார், அவர் தான் இன்னைக்கு ராஜா, இளவரசராக இருந்தவர் இப்பொழுது ராஜாவாக வந்திருக்கிறார். அவரை குறித்து உங்களுக்கு தெரியுமா, கேண்டர்பரி என்ற சர்ச் இருக்கிறது, கேண்டர்பரி, அதான் இங்கே தெரிஞ்சால் சிஎஸ்ஐன்னு சொல்லுகிறார்கள், புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள், ஆங்கிலிக்கன் முறைமை கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்களே, இங்கிலாந்து தேசத்தின் மிஷினரிகள் மூலமாய் உருவாக்கப்பட்ட ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ், அதுக்கு தலைமை பீடம் கேண்டர்பரி, அவர் தான் பிஷப், கேண்டர்பரி பிஷப். இங்க பிஷப் மாடரேட்டர் என்று சிஎஸ்சியில் இருப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் மேலான கேண்டர்பரி பிஷப். அந்த வழிபாட்டு முறை தான் நமக்கு இங்கே சிஎஸ்சி சபையில நாம் பின்பற்றுகிறோம், 100க்கு 100 அப்படியே பின்பற்றுகிறோம். செயின்ட் பால் சர்ச், நேசத்துல செயின்ட் ஜான்ஸ் சர்ச், இவர்களெல்லாம் அப்படியே 100க்கு 100 கேண்டர்பரி சர்ச் மருமையின்படியே வழிபாட்டை நடத்துபவர்கள், ரொம்ப ஒழுக்கமாய் ஆராதனை நடத்துவார்கள், அதெல்லாம் இருக்கும். அந்த கேண்டபரி சர்ச்சுக்கு பிஷப் ஒருவர் இருக்கிறார், ஆனால் அவருக்கு மேலான ஒரு பொறுப்பாளராக
இருப்பவர் கிங் சார்ஜ், ராஜா தான் இருப்பார். பாருங்க, அவர்கள் ஒரு பக்கம் தேசத்தை ஆளுகிற ராஜாக்களா இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அங்க கிறிஸ்துவுக்காக அவர்கள் ராஜாவா இருக்கிறார், ஆளுகை செய்கிறவர்களாகவும் இருக்கிறார். இன்னைக்கு போப் ரோமன் கத்திரிக்க மரபின்படி வந்தவர்களுக்கு போப் அரசர் என்று அழைக்கப்படுகிறார், ஆளுகை செய்கிறார். அதே போல இந்த இயேசு கிறிஸ்து உனக்குள் இருப்பாரானா, நீயும் இந்த தேசத்தை ஆளுகை செய்வார். இந்த வேதாகமத்தின்படி நடப்பாயானால் நீ இந்த தேசத்தை மாத்திரமல்ல, நாம் வாழப்போகிற மரண தேசத்திலும் ஆளுகை செய்கிறவனாய் இருப்பாய். இந்த ஆளுகை நமக்கு எதனால் கிடைத்தது? பேலட் பேப்பர்னால கிடைக்கல, துப்பாக்கினால கிடைக்கல, அல்லது நாம் ராஜாவுடைய பிள்ளைகள் என்ற சாக்கியத்தினால கிடைக்கல. முழுக்க முழுக்க கிருபையினால், இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தினாலும், அவர் எருசலேம் மீதிலே சுமந்த சிலுவையின் நிமித்தமாகவும் தான் இன்றைக்கு நமக்கு இந்த ஆளுகை கிடைத்திருக்கிறது. நம்மை ஆண்டவர் யூதர்க்கு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளானபடியினால், இன்றைக்கு அந்த சிங்காசனத்தில் அமருகிற சிலாக்கி அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவருக்கு சுதந்திரமாமே, அவரோடு பாடுகளை சகித்தமானால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம் என்ற நிச்சயம் நமக்குள் உண்டாக்கும். நாம் எப்பொழுதுமே ஆளப்பிறந்தவர்கள் இந்த தத்துவத்தை மறந்து விடாதீர்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை பார்த்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லு, நீங்கள் எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். அதனுடைய அர்த்தம் இப்பதான்ப்பா புரியுது. அப்பா, கிருபையினால் எங்களை மீட்டெடுத்தேன், ரட்சிப்பை கொடுத்தேன். எத்தனையோ பேர் கிடைக்காத சாக்கிய சர்வத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வத்தை அப்பா என்று அழைக்கிற ஒரு உறவு சுவிகார புத்திரத்தை எங்களுக்கு தந்தீரே. நீர் எந்தெந்தைக்கு ஆளுகை செய்கிறவர், அவை நாங்களும் உம்மோடு கூட ஆளுகை செய்வோம். எங்களுக்கான ஒரு சிங்காசனத்தை கிருபையினால் ஸ்தாபித்து இருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழும் பொழுது எங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறேன். நோயையும் பேயையும் துரத்துகிற நீக்குகிற அதிகாரம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்தாமல் துருப்பிடித்து போக விடாதபடி அதை பயன்படுத்துகிறவர்களாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி தகப்பன். அதுபோல எங்கள் மீது இருந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் இன்னைக்கு முறிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய நுகம் லகுவானது, உம்முடைய சிலுவை எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சிலுவை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய சிலுவையை எங்கள் மேல் வைத்திருக்கிறீர். அதனால் எங்கள் நுகங்கள் நீங்கிற்று, எங்கள் அடிமைத்தனத்தின் கட்டுகள் கலந்து போயிற்று. எங்களை அடிமைத்தனம் பண்ணின பாவங்கள், பொல்லாப்புகள், தீவினைகள், எங்கள் மீது தன் பார சுமையை நுகத்தடிய வைத்த சத்துருவின் நுகங்கள் எல்லாம் முறிந்து போயிற்று. அப்பா, நாகம் 1:13 சொல்லப்பட்டது போல அவனுடைய நுகத்தடிகள் எங்கள் மேல் இருந்தது, அதை இன்றைக்கு நீ முறித்து போட்டு வேறு நுகம் எங்கள் மேல் வந்துவிடக் கூடாதபடி உம்முடைய நுகமாகிய சிலுவை எங்கள் மேல் வைத்திருக்கிறேன். இந்த சிலுவை ஒரு புனித சின்னம், சிலுவை ஒரு வெற்றி சின்னம். அப்ப அந்த சிலுவை நாங்களுடைய சிங்காசனத்துக்கு தகுதி உள்ளவர் என்பதற்கு, நாங்கள் ஆளுகிறவர்கள் என்பதற்கு அடையாளமாய் இந்த சிலுவை எங்களுக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சிலுவையினால் எங்களுக்கு ஒரு ஆளுகையின் சாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, ஒரு ரெய்னிங் பவர் அதை கொடுத்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, என்னதான் நாங்கள் ராஜாக்களும் உறவுகளுமாய் இருந்தாலும், சின்ன மறியின் மேல் ஏறி வந்த இயேசு கிறிஸ்துவை போல எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், நீதி செய்கிறவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறதாச்சா. எங்களை ஏற்று நடத்தும். நாங்கள் ராஜாக்களும் பிரபுக்களுமா இருந்தால் எங்களை ஆளுகை செய்து நடத்துகிறவர் நீர்தான் தகப்பன். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரமா. இன்னைக்கு இந்த சிலுவையின் உபதேசத்தினால் எங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிற்று. நாங்கள் இழிவானவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்கள் அல்ல. அப்பா, இன்னைக்கு நாங்கள் விசேஷமானவர்கள், உம்முடைய பார்வையிலே கனமானவர்கள், கனம் பெற்று விட்டோம். நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி ராஜா. இந்த சாக்கியத்தை எழுந்து போகாதவர் அனுதினமும் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி வரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பலன் தாரும் கிருபைதான் தாழ்த்துகிறோம், கருணை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி.
என் உள்ளுளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவையே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரன், 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 சோத்ரன்.